தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சட்டவிரோத பணப்பரப்பு பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட அமைச்சர் செந்தில் பாலாஜி குற்றச்சாட்டு பதிவுக்காக நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். இந்நிலையில் தான் தவறு செய்யவில்லை என்றும் இது தன் மீது புனையப்பட்ட வழக்கு என்றும் நீதிபதியிடம் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குற்றச்சாட்டு பதிவுக்காக சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தற்போது நேரில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார். இந்நிலையில் நீதிபதியிடம் தான் தவறு செய்யவில்லை என்றும் இது தன் மீது புனையப்பட்ட வழக்கு என்றும் நீதிபதியிடம் செந்தில் பாலாஜி தெரிவித்திருக்கிறார். சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் செந்தில் பாலாஜிக்கு எதிராக சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டு பதிவு செய்யப்படுகிறது. இதற்காக செந்தில் பாலாஜி நேரில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார். இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது நீதிமன்ற செய்தியாளர் மதன். மதன், விவரங்களை பதிவு செய்யலாம். சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தில் கடந்த ஆண்டு கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி இன்று நீதிமன்றம் வரவழைக்கப்பட்டார். அதாவது ஏற்கனவே இவர் மீதான குற்றச்சாட்டை பதிவு செய்ய வேண்டும் என்று ஏற்கனவே தேதி நிர்ணயிக்கப்பட்டது. ஆனால் தொடர்ச்சியாக செந்தில் பாலாஜி தரப்பிலிருந்து மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டதை அடுத்து அது காலம் தாழ்த்தப்பட்டு கடைசியாக இன்றைய தினம் குற்றச்சாட்டு பதிவு செய்ய வேண்டும் என்ற ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. அதன்படி இன்று மாலை 3:30 அளவில் சென்னை முதன்மை அமர் நீதிமன்றத்திற்கு செந்தில் பாலாஜி அழைத்து வரப்பட்டார். அப்போது நீதிபதி அல்லி முன்பு அவர் ஆஜர்படுத்தப்பட்ட போது ஆரம்பத்திலிருந்து அவருக்கு எதிராக அமலாக்கத்துறை நடத்திய விசாரணைகள், அவர் குற்றம் செய்ததற்கான அந்த ஆதாரங்கள், அவர் வீட்டிலிருந்து கைப்பற்றப்பட்ட அந்த பென்டிரைவ் மற்றும் இமெயில் உள்ளிட்ட அந்த ஆதாரங்கள் உள்ளிட்ட விஷயங்களையும், அது மட்டுமில்லாமல் அவர் மீது பதிவு செய்யப்பட்ட என்னென்ன சட்ட பிரிவுகள் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட தொடர்பான அனைத்து விவரங்களையும் நீதிபதி அல்லி செந்தில் பாலாஜி முன்பு தமிழிலும் அடுத்தது ஆங்கிலத்திலும் வாசித்து காட்டினார். இதை வாசித்து காட்டிய பிறகு இந்த குற்றச்சாட்டுகளுக்கு நீங்கள் என்ன பதில் அளிக்கிறீர்கள், நீங்கள் குற்றவாளியா இல்லையா என்ற கேள்வி எழுப்பினார். அப்போது பதிலளித்த செந்தில் பாலாஜி தான் எந்த ஒரு தவறும் செய்யவில்லை, இந்த அனைத்து குற்றச்சாட்டுகளும் தான் மறுப்பதாக தெரிவித்தார். அது மட்டுமில்லாமல் இது என் மீது புனையப்பட்ட ஒரு பொய் வழக்கு, நான் எந்த ஒரு குற்றத்தில் ஈடுபடவில்லை, அது மட்டுமில்லாமல் குற்றம் புரிந்த யாரும் தான் தொடர்பில் இல்லை என்றும் தெரிவித்தார். அது மட்டுமில்லாமல் தான் இந்த வழக்கை பொறுத்தவரையில் குறுக்கு விசாரணை நடத்த தான் விரும்புவதாகவும் தெரிவித்தார். அது மட்டுமில்லாமல் தான் ஒரு குற்றவாளி இல்லை என்றும் தன் வீட்டிலிருந்து கைப்பற்றப்பட்ட அந்த பென்டிரைவ் உள்ளிட்ட ஆவணங்கள் தன்னுடையது அல்ல என்ற ஒரு விஷயத்தை தெரிவித்தார். மேலும் ஒரு அரசியல் காழ்ப்பூச்சி காரணமே தன் மீது இந்த பொய் வழக்கு தொடரப்பட்டுள்ளதால் இந்த ஒரு குற்றச்சாட்டுகளை தான் மறுப்பதாக செந்தில் பாலாஜி நீதிபதி முன்பு என்று தெரிவித்தார். இதையடுத்து இந்த பதிவு செய்து கொண்ட நீதிபதி ஏற்கனவே அவருக்கு முடிவடைந்த நீதிமன்ற காவலை வரும் 16 வரைக்கும் நீட்டித்து தற்போது ஒரு உத்தரவு பிறப்பித்துள்ளார். இந்த ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட தற்போது நிலையில் மீண்டும் செந்தில் பாலாஜி புழல் சிறைக்கு அழைத்து செல்லப்படுகிறார். பாலா, நன்றி மதன், விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு.